கழுத்து வலிக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஹாய் ஹலோ, பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இந்த ரயில்வே ட்ரெயின் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் வந்து இப்போ ஓடி ஆடி விளையாண்டது, மறுபடியும் ஒரு நாள் வரணும்னு ஆசைப்பட்டேன், இன்றைக்கி வந்திருக்கேன். அப்படியே கொஞ்சம் பின்னாடி வைப்பா, ஒரு கேமரா ஒன்று கூட்டு வந்துருக்கேன். இன்றைக்கி ட்ரெயினுக்கு வந்து ஏற்றிட்டு போதுங்க, நஜிக்க ட்ரெயினுக்குன்னு ஏற்றிட்டு போதுமா நஜி? இது பயமாக இருக்குது, இதில் வந்து நடக்கணும் சார். பாண்டேர் இந்த படத்துலலாம் இந்த மாதிரி நடந்து வருவாங்க, அந்த மாதிரி நடக்க முடியாதுன்னு பார்க்குறேன். முடிய மாட்டேங்குது, பேலன்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ட்ரெயின் வருதான்னு காதை வச்சு கேட்போமா? சத்தம் ஒன்றும் கேட்கல. காசு வைப்போம், ட்ரெயின் மேலே ஏறினோன்னு இது தங்க காசை மாறுமாம்ல. ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். காசு வச்சு பார்த்தங்க, ட்ரெயின் வரமா தெரியல. இந்த நிறைய பேர் ட்ரெயினில் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே, அவங்களாம் எப்படி படுக்கிறாங்கன்னு பார்ப்போமா? கழுத்து வலிக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. ட்ரெயினுன்னு வந்து ஏற்றிட்டு போது பயமாக இருக்கும்மா, அப்படியே நான் படுக்க மாட்டேன்ப்பா. சும்மா ஒரு ஆசை, ஒரு நப்பாசையும் கூட, இந்த காசு வைக்கலான்னு ஆசை. ஆனால் ட்ரெயின் எப்போ வரும் தெரியாது. முடியலப்பா. இப்போ நான் போய்கிட்டு இருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும், நீச்சல் அடிக்க வருவேன். அந்த இடத்துக்கு போய் கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. மறுபடியும் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கேன். என் பின்னாடியே வாங்க. காடு மலையெல்லாம் இந்த மாதிரி சின்ன பிள்ளையில போனதுங்க சுற்றுறதுக்கு. அதான் 12 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்களா? மறுபடியும் இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். பேக் கேமரா மூலியம் காட்டுறேன் பாருங்களேன். சூப்பராக இருக்கும் இந்த லொக்கேஷனு. அப்படியே இந்த பக்கம் வருவோம். பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு பாருங்க. அப்படியே வந்து இந்த பக்கம் தண்ணி தேங்கி கிடக்கு. இப்போ தேங்கி கிடக்கு, பாம்பு பள்ளியெலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குது, அம்மாடி சீக்கிரம் ஓடணும்ப்பா. அப்புறம் ஓடிக்கிட்டு இருக்கும் தண்ணி, அது வேறு எனக்கு காட்டுறேன் உங்களுக்கு. உள்ளே போகலான்னு உங்களை கூப்பிட்டு வந்தேன். ஃபுல்லாக வந்து வழி ஃபுல்லாக அடைஞ்சி, மரம் செடி கொடிலாம் ரொம்ப அடைஞ்சு போய் கிடக்கு. அந்த இடத்த உங்களை தூரத்துலேருந்து காட்டுறேன் பாருங்களேன். அந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது. அந்த பிரிட்ஜு மேலே போயிட்டு நாங்கள் அங்கேருந்து தண்ணியில் டைவ் அடித்து குளிப்போம். இப்போ தண்ணி நின்றுருக்கு, அப்போ ஓடிக்கிட்டு இருக்கும் தண்ணி. மழை காலத்தில் வரும்போது தண்ணி ஃபுல்லாக ஸ்பீடாக ஓடிக்கணும். அந்த பக்கம் இருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலாக உங்களை அந்த இடத்துக்கு நான் கூட்டு வந்துட்டேன். வேறு பக்கமாக சுற்றி வந்திருக்கேன் பாருங்க. அந்த இடத்த பாருங்களேன், அந்த இடத்தோட அழக பாருங்க. நீங்க இந்த இடத்த பாருங்க, இங்க பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லா தண்ணி கீழே அடைச்சு வச்சிருக்காங்க. அதை மழை காலத்துல ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா தண்ணி இப்படி பாஸ் ஆகி இப்படி போவோம். நாங்க இங்க மேல இந்த பக்கம் குளிச்சு அந்த பக்கம் குளிச்சு விளையாடுவோம். லொக்கேஷன் வந்து சூப்பர் லொக்கேஷனு. நீங்கள் யாராவது இதில் படம் பிடிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் லொக்கேஷனுக்கு வந்து நல்லா படம் எடுக்கலாம். சூப்பராக இருக்கும் லொக்கேஷனு, மனசுக்கு ஒரு சந்தோஷமான இடம் இது. புரிஞ்சுங்களா? இந்த ஒன்றும் வரமாட்டேங்குது வாயில். இதெல்லாம் முடிச்சுக்கிறோம்லாக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான்.